வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம். இன்றைக்கி பன்னீர் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இந்த அளவுக்கு சைஸில் பன்னீர் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிட்டேன். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதில் பன்னீர்னால் ஒரு 200 கிராம் எடுத்திருக்காங்க. 200 கிராமுக்கான அளவு தாங்க இது. இப்போது ஜீரம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் இப்படி பிழிஞ்சு இதில் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றியிருக்கேன், மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பத்தலைனா திரும்பவும் ஊற்றிக்கலாம். நான் கரண்டியாலேயே மிக்ஸ் பண்ணுறேங்க, நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் திரும்ப தேவைப்பட்டதுன்னா, ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப ஊற்றிக்கோங்க. பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டு அப்புறமா இதை வந்து ஃப்ரை பண்ணலாங்க. இருக்கட்டுங்க ஒரு 10 நிமிஷம். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, நிறையா ஊற்ற தேவையில்லை. எண்ணெய் காயட்டும், காஞ்ச பிறகு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் நக்க மேலே கருப்பாயிடும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எல்லா பன்னீரையும் இப்படி தள்ளி தள்ளி போட்டு நீங்கள் பண்ணுங்கள். இல்லைனாக்கா ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சுன்ட்டு. நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் வந்தவுடனே இப்போ எடுத்துருங்க. இது வேகமாகவும் குக் ஆகிடும். மசாலா பாருங்கள் கொஞ்சம் கூட பிரிஞ்சு வரலை. இவ்வளோ நல்லா கிளியராக இருக்குது எண்ணெய். இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்ப நம்ம இருக்கிற மீதி உள்ள பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஈவனாக ஒரே கலரில் வெந்திருக்கு பாருங்கள். ஃப்ரை ஐட்டெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி மிதமான தீயிலையே வச்சு பண்ணும்போது தாங்க நல்லாவும் குக் ஆகிடும், கலரும் வந்து ஈவனாக இருக்கும். அடுத்ததும் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, ஈஸியாகவும் டக்குன்னு இதை செஞ்சிடலாம். நான் செஞ்ச இந்த பன்னீர் ஃப்ரை இல்லை பன்னீர் 65 பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.